வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரொட்டேட்டிங் அண்ட் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பம்போட ஹெட்டை வச்சு அந்த பம்பு எவ்வளோ டிஸ்சார்ஜ் ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ண முடியும், அதே மாதிரி அந்த பம்போட ப்ரெஷரை வச்சு அந்த பம்ப் எவ்வளோ ஹெட்டு வரைக்கும் பம்ப் பண்ண முடியுன்ற கால்குலேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட கால்குலேஷனோட ஃபார்முலா நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். H இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை 0.0981 இன்டு எஸ்ஜி. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ நம்ம ஹெட் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஹெச்சோட அதாவது ஹெட்டோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் இருக்குது, அதே மாதிரி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பாரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதோட அப்ரிவேஷன் பாருங்கள். பியோட அப்ரிவேஷன் வந்து ப்ரெஷர், எஸ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அந்த நம்ம எந்த லிக்விடை வந்து பம்ப் பண்ண போகிறோமோ அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், ஓகேங்களா? டென்சிட்டி ஆஃப் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம், அதோட யூனிட் வந்து கேஜி பர் மீட்டர் கியூப், ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டு வந்து 20 மீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து வாட்டரை பம்ப் பண்ணுறதுனால ஸோ நம்ம அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1 சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ப்ரெஷரை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை 0.0981 இன்ட்டு எஸ்ஜி. இந்த 0.981ன்றது வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு ஹெட்டோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியாது, ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ அங்கே போயிடுச்சுன்னா உங்களுக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து காமிச்சிருக்கேன். பி இஸ் ஈக்குவல் டு 0.0981 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அதோட வேல்யூஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பம்போட ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதோட கால்குலேஷன் வந்து படி பார்த்திங்கன்னா பம்போட ப்ரெஷர் வந்து 2 bar, ஓகேங்களா? ஸோ அகெயின் நம்ம வந்து இந்த பம்பு ஒரு ப்ரெஷரை வச்சு பம்போட ஹெட்டை கண்டுபிடிக்கலாம், என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், நான் ப்ரெஷரோட வேல்யூ வந்து 2 bar கொடுத்துருக்கேன், அதே தான் சேம் வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஃபார்முலா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை 0.0981 இன்ட்டு எஸ்ஜி. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 divided by 0.0981 இன்ட்டு 1. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட்டு வந்து 20.387 meter வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பம்போட ஹெட்டையும் ப்ரெஷரையும் கால்குலேட் பண்ண முடியும், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.